ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். ஓம் நமோ நாராயணாய. இன்றைய பதிவில் நாம் செந்தூரத்தை விரும்பிய அனுமன் என்ற கதையின் மூலம் செந்தூரத்தின் மகிமையை பார்ப்போம். ஆஞ்சநேயர் இருக்கும் ஆலயங்களில் பெரும்பாலும் பிரசாதமாக செந்தூரத்தை வழங்குவார்கள். மேலும் ஆஞ்சநேயர் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசி ஆராதிப்பதை பார்த்திருக்கிறோம். இதற்கு சுவாரஸ்யமான ஒரு காரணம் உண்டு. ராமராஜ்யம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் அரசவையில் கலந்து கொள்ள சீதாதேவி தயாராகி கொண்டிருந்தார். அப்போது ஒரு வெள்ளிச் சிமிழிலிருந்து சிறிது செந்தூரத்தை எடுத்து தன் நெற்றி வகுட்டில் இட்டு கொண்டார் தேவி. சீதாதேவியை அரசவைக்கு அழைத்துச் செல்ல வந்த அனுமன் இதை கவனித்தார். உடனே அவரை பார்த்து, தாயே, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்றார். சீதாதேவியும், தாராளமாக கேள் என்றார். தாயே, தாங்கள் தங்கள் வகுட்டில் தினமும் செந்தூரத்தை அணிவதற்கான காரணத்தை அறிய விழைகிறேன் என்றார். அதற்கு தாயார், என் கணவர் நீடூழி வாழ வேண்டும் என்பதற்காக என்றார். பிறகு அனுமன் சீதாதேவியை அரசவை வாயில் வரை சென்று விட்டுவிட்டு, தாயே, நீங்கள் செல்லுங்கள், நான் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். சீதை தன் பணிப்பெண்களுடன் வருவதைக் கண்ட ராமர் அனுமன் எங்கே என்று கேட்க, சற்று நேரத்தில் வந்து விடுவதாக கூறி அவசரமாகச் சென்றார் என்று சீதா பிராட்டி கூறினார். சில நிமிடங்களில் தன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டு அரசவைக்கு வந்தார் அனுமன். இதை பார்த்த ராமர், அனுமா, இது என்ன கோலம் என்று கேட்க, அதற்கு அனுமன், தெய்வமே, அன்னை நெற்றி வகுட்டில் வைத்து கொள்ளும் சிறு செந்தூரம் தங்களின் நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும் என்றால், நான் தங்களின் பரிபூரண ஆயுளுக்காக என் உடல் முழுவதும் செந்தூரத்தை தினமும் பூசிக்கொள்வேன் என்றார். இதை கேட்ட ராமரின் கண்கள் அனுமனின் பக்தியையும் வெகுளித்தனத்தையும் நினைத்து கலங்கியது. அனுமனை கட்டி தழுவிக்கொண்டார். கடவுளான ராமபிரான் மீது அனுமனின் பக்தியை வெளிப்படுத்தி காட்டவே அனுமன் சன்னதிகளில் செந்தூரத்தை பிரசாதமாகவும் அனுமன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசியும் வழிபடுகின்றனர். ஜெய் ஸ்ரீராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.